22nd சண்டே யாருமே வெளியே போகக்கூடாது. ஏன் போகக்கூடாது? சூரியன்லேருந்து ஃபோர்த் ரேஸ் வரப்போகுது. ஃபஸ்ட் ரேஸ், செகண்ட் ரேஸ், தேர்ட் ரேஸ், இப்போ ஃபோர்த் ரேஸ். இந்த ஃபோர்த் ரேஸ் வந்து என்ன பண்ணோம், நம்மளுக்கு பல நோய்களை உண்டாக்கும், முக்கியமாக கொரோனா நோய். அந்த கொரோனா வந்துச்சுன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம், மாஸ்க் போனோம், நிறைய விஷயம் தேவை கிடையாது. அப்படின்னா என்ன பண்ணோம், வெளியே வரக்கூடாது, கதவு சாத்திட்டு வீட்டுக்கூட இருந்தோம். இப்படிலாம் அவங்க யாரா சொன்னால் அவங்க தலை ரெண்டு தட்டு தட்டி மூக்கில் ஒரு குத்து குத்தி இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஃபுல் சயின்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க. சயின்ஸ்னால் பெருசாக ஒன்றும் கிடையாது சொல்கிறேன், காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கேட்கலாம். வெல்கம் டு சரண்குமார் டாக்ஸ், நான் தான் சரண்குமார். இந்த கொரோனா வைரஸ் வந்து நாளைக்கு பரவப்போகுது, வீட்டை விட்டு யாரும் விளையாடக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்து நம்ம பார்த்தோம்னா எடுத்துக்கூடாது. அப்படி எப்போ எப்படி தான் எடுத்துக்கிறது சொல்கிறேன். நாளைக்கு 22nd 7 to 9 o'clock வரைக்கும் யாருமே விளையாடக்கூடாது. இது எதுக்குன்னு பார்த்தோம்னா இப்போ வந்து ஒரு மினிமைஸ் பண்ணுறதாக தான். அது எப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து கொரோனா இருக்குன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு வேணாம், சரி எனக்கு இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து ரோட்டில் போயிட்டுருக்கேன், நான் வந்து இப்போ தும்பும் பொழுதோ ஸ்பிட் பண்ணும் போதோ வந்து கீழே வந்து அந்த எச்சியோ இல்லை விழுவும்ல, அதில் வந்து இப்போ கொரோனா வைரஸ் இருக்கும். இப்போ அந்த வைரஸ் இருக்கும்போது அந்த வைரஸோட லைஃப் ஸ்பான் பார்த்தீங்கன்னா 12 hours தான். அதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா 14 hours கொடுத்துருக்காங்க, 7 to 9. இந்த 14 hours நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த 12 hoursில் அந்த வைரஸ் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லைன்னா செத்து போயிடும். அது செத்து போனதுக்கப்புறம் நம்ம திரும்ப வெளியே வந்தால் அது ஒரு கிளியரான ஏரியா மாதிரி தான். இது பெரிய மெஷர் வந்து கண்ட்ரோல் பண்ணதுக்கு பார்த்தா கிடையாது. ஏன்னா வந்து நம்ம உள்ளே இருக்க போகிறோம், இப்போ திரும்பி வந்து ரோடெல்லாம் கிளியர் ஆக போகுது, திரும்பி நம்ம வெளியே பார்க்க போகிறோம். ஆனால் இது வந்து ஒரு பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் இதை வச்சு நிறைய வந்து சோஷியல் மீடியாஸில் நிறைய வந்து மெசேஜஸ் சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்து லூசுத்தனமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நாளைக்கு வந்து ஃபோர்த் ரேஸ் வரப்போகுது, அது நம்மளை பாதிச்சிடும் அப்படிலாம் கிடையாது. இந்த கொரோனா வைரஸ்க்காக ஒரு சின்ன மெஷர், அது ஒரு மினிமைஸ் பண்ணுறதுக்காக ஒரு விஷயம் அது. அதனால் நம்ம வந்து பெருசாக பயப்படுத்தவில்ல. இந்த கொரோனா வைரஸ் வந்து எப்படி வந்ததுன்னு நம்ம கேட்டோம்னா அது ஒரு பெரிய டாபிக். இது இப்போ வரைக்கும் ஏன் மருந்து இல்லைன்னு சொல்கிறேன், அது வந்து வந்து மியூட்டேட் ஆகிட்டே இருக்குமா, மியூட்டேட்னா ஒன்றும் இல்லை, வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு. இப்போ வந்து இங்கே ஒரு ஸ்டேட்டில் இருக்கும், இப்போ இங்கிருந்து திரும்பி இங்கே போச்சுன்னா அது வேறு மாதிரி மாறி போயிடும். அதனால தான் அது ஸ்டேட்டை வந்து ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஜட்ஜ் பண்ணால் வந்து அதுக்கு வந்து மருந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அது எப்படி இருக்கும், எப்படி ரியாக்ட் பண்ணாலும் நம்மளுக்கு தெரியல அதுக்கு. அதனால தான் வந்து அது நம்மளால் மருந்து கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் கூடிய சீக்கிரம் நிச்சயமாக ஏதோ ஒன்று நடக்கும், நம்மளால் மருந்து கண்டுபிடிக்க முடியும். இல்லைனா கூட என்விரான்மெண்ட்டே வந்து ஒரு சில விஷயத்துக்கு அப்புறம் வந்து ஒரு டைமுக்கு அப்புறம் அதையே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போயே பார்த்தீங்கன்னா வந்து சைனாலெலாம் கூட வந்து குறைஞ்சி போச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒன்றும் இல்லை, இந்த பெஸ்ட் நேச்சர்.